ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாடு அந்த லெசன் வந்து இருக்கோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் முக்கவாசி ரசனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டு டே நம்ம பெரியார் பற்றி பார்த்துட்டுருப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரட்டமாளி ஸ்ரீனிவாசன் பற்றியும் எம்சி ராஜா பற்றியும் கொடுத்துருப்பாங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காத அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் ஸோ ரட்டமணி ஸ்ரீனிவாசன் பத்தியும் ஏம் சிவராஜா பார்த்தியும் தனியாகவே வீடியோ போட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் யூனிட் நனில் கவர் ஆகும்னு சொல்லிட்டு யூனிட் நைன் லீடர்ஸ்ன்னு நான் போட்டிருப்பேன் நீங்கள் கூட போய் பாருங்கள் யூனிட் நைன் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்ன்னு இருக்கும் நீங்கள் அதை பார்த்து இவங்களை படிச்சிடலாம் ஓகேவா ஸோ அந்த இடையே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து லேபர் மூமெண்ட்ஸின் தமிழ்நாடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் சரி ஓகே பார்க்கலாம் வாங்க நம்ம நமக்கு வந்து லேபரோட இந்த மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதாவது தொழிலாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் வந்து எப்படி ஆரம்பிக்கப்படுதுன்றத பற்றி தான் நமக்கு வந்து இதில் கொடுத்துட்டுருப்பாங்க அந்த தொழிற்சங்கங்கள்லாம் எப்படி வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்றத பற்றி தான் இந்த பேரால் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வார்க்கு பார்த்திங்களா ஸோ முதல் உலக போர் வந்து நடந்த வாக்கில் நிறைய தொழிற்சாலைகள்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோன்ற ஆரம்பிச்சது நிறைய பேருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது ஏன்னா அந்த ஆயுதம்லாம் செய்வாங்க இல்லையா ஸோ அந்த ஆயுதம் செய்கிறதுக்கு ஆனால் அந்த மாதிரி இந்த கன்று ஸோ அதை கன் பவுட்ரு நிறைய நிறையா இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்டு வார் ஒன் வந்து நமக்கு இங்கே இந்தியாவில் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறையா பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு ஸோ ஸோ நிறையா இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுனால நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கிட்டாங்க ஸோ நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சிச்சு இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஓகேவா ஸோ அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வேறு முடிஞ்சிட்டா வந்து அதுக்கான அந்த போர் தேவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுதங்கள்லாம் கம்மி பண்ணி வேணாம் இல்லையா ஸோ அந்த போர் தேவைகளுக்காக ஆரம்பித்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்ன ஆகுது ஸோ எல்லாமே வந்து இது இதாக லாஸ் ஆக ஆரம்பிக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா லேபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலையை விட்டு தூக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றாங்க வேலைவாசி வந்து ஏற்றி விட்டுடுறாங்க ஸோ வேர்ல்டு வார் வண்ணுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ்காரங்க வந்து காசெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வருமானம் வரணும் இல்லையா அதனால என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் வந்து அதிகமாக போட்டுடுறாங்க மக்களிடையே அது மட்டும் இல்லாமல் விலைவாசி அன்றாட பொருட்களெலாம் இருக்க பார்த்தீங்களா அந்த உப்பு எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நமக்கு வந்து விலைவாசி ஏற்றி விட்டுருவாங்க ஸோ உப்பு விலையெல்லாம் ஏற்றுனதுதான் நமக்கு கூட காந்தி வந்து தண்டி யாத்திரையெல்லாம் போயிருப்பாங்க இருப்பார் இல்லையா மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அன்றாட பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விலைவாசி ஏற்றி விட்டுருவாங்க அது வந்து தெரிஞ்சுக்கிட்டே நம்மளோட லீடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த தேசியவாத தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலாளர்களுக்கு நல்லது செஞ்சாங்கணும் ஸோ தொழிலாளர்கள் வந்து இது பண்ணுறா விலைவாசிகள் அதிகமானதுனால அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணுறலாம் ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களோட உரிமைகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கொடுத்துட்டுருப்பாங்க ஸோ சொல்லிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ப்ரொவைடட் ட்ளஸ் டூ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் இந்தியா ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வாக்கெலாம் நமக்கு வந்து அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இங்கே தொடங்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ எண்ட் ஆஃப் தி வார் தர் வேர் ரிட்ரென்ஸ்மெண்ட்ஸ் அக்ராஸ் த இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் தி வார் டைம் ரெக்யூப்மெண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஸோ போர்க்கால அடிப்படையில் தேவைப்பட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறைக்கப்படுது அதனால என்ன பண்ணுறாங்க வேலை வாய்ப்புகள் நிறைய கம்மியாகப்படுகிறது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலை எடுக்கிறாங்க அண்ட் அட் தி சேம் டைம் விலைவாசி ஏற்றி விட்டுறாங்க ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேபர்ஸ் முக்கியமாக தொழிலாளர்களுக்கெலாம் என்ன பண்ணுறது காசு இல்லாமல் வறுமையில் ஆளாக்கப்படுறாங்க வறுமைக்கு தெள்ளப்படுறாங்க அதனால நம்ம பார்த்த நம்ம நேஷனல் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா லேபரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபர் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ பிபி வாடியா எம் சிங்காரவேலர் திருவி கல்யாண சுந்தர்னார் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேபர் யூனியன் ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ தொழிலாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் ஓகேவா தொழிற்சங்கங்கள் வந்து உருவாக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாகவே ஓகேவா இந்தியா ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொழிலாளர் தொழிலாளர்களுக்குன்னு ஒரு சங்கம் உருவாக்குனது யார்னா நம்மளோட மெட்ராஸ் மாகாணத்தால் தான் ஸோ எவ்வளோ பெருமைக்குள்ளே நம்மளோட மெட்ராஸ் வாங்குறான்னு பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லாத்துக்குமே வந்து முன்னோடியாக திகழ்ந்திருக்கு மோஸ்ட்லி இந்தியாவுக்கே முன்னோடியாக நம்ம தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் இருந்திருக்கு நைன்டீன் எயிட்டினில் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ்டு ட்ரேட் யூனியன் தி மெட்ராஸ் லேபர் யூனியன் வாஸ் ஃபம்டு ஸோ மதராஸ் தொழிற்சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட்டு ட்ரேட் யூனியன் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு அவங்க கொஷின் கேட்கலாம் ஸோ யார் யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சுருப்பாங்க பிபி வாடியா எம் சிங்காரவலர் திருவி கல்யாண சுந்தரம் ஓகேவா இவங்க மூணு பேர் சேர்ந்து அதை ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க ஸோ ஒரு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க அது வந்து இப்போ நடத்து என நடக்கப்படுதுனா நமக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டி பாம்பே ஓகேவா ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்டான் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டி எங்கே நடக்கப்பட்டிருக்கு பாம்பே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எங்கே வந்து ஏஐடிசியோட கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுன்னு கேட்பாங்க எப்போ நமக்கு நைன்டீன் டுவெண்ட்டி பாம்பே ஓகேவா நம்ம இந்த டிவி நியூஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அந்த லாரிக்காரங்கெலாம் வந்து ஓட்ட மாட்டுறாங்க அதாவது என்ன சொல்கிறது அந்த ஸ்ட்ரைக் ஸோ லாரி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா லாரி ஸ்ட்ரைக்லாம் வந்து அந்த ஏஐடிசியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஓகேவா அந்த ஏஐடிசி சொல்லியிருக்காங்க ஸோ லாரிலாம் ஓடாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதனால் நமக்கு காய்கறியோட விலை வேசலாம் ஏறிடுச்சு காய்கறி வரமேனா நம்ம நியூஸ்லாம் பார்த்துட்டு போகலையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம ட்ரேட் யூனியன் கண்ட்ரோலில் தான் வரும் சோ அதெல்லாம் பார்த்தீங்களா ஸோ ஏஐடியூசி தலைவராக சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நமக்கு நியூஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா தொழிற்சங்கம் வந்து கரெக்டாக கண்டிக்குது விலைவாசி உயர்வால் பெட்ரோல் வில உயர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணுவாங்க நிறைய தடவை ஸோ அதுக்கு வந்து நமக்கு இந்த ஏஐடியூசி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரைக்லாம் பண்ணுவாங்க இவங்க தலைமை தங்கி பண்ணுவாங்க இல்லையா சோ லேபர்ஸ்க்கு உருவாக்கப்பட்ட நமக்கு அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸோ இவங்க வந்து நிறையா ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸில் பாஸ் பண்ணுறாங்க என்னென்ன ரெசல்யூஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து போலீஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அது அந்த லேபர்ஸ்லாம் வந்து அவங்களோட உரிமைகளை கேட்டு போராட்டம் பண்ணாலோ பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அதில் வந்து இன்டர்ஃபன்ஸ் ஆகக்கூடாது போலீஸ் வந்து இதில் குறுக்கு குறுக்கில் வந்து வரக்கூடாது லேபர்ஸ் அடைஞ்சக்கூடாது லேபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனைகள்லாம் அவங்க கொடுக்கக்கூடாது போலீஸ் வந்து லேபர்ஸ்க்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் ஸோ இல்லை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலையெல்லாம் இழந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து வேலையை கொடுக்கணும் நீங்கள் வந்து உங்களோடய பொற்கால அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தேவைகளுக்காக எங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்புறம் தேவை முடிஞ்சக்கப்புறம் எங்களை துரத்தி விட்டீங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு இண்டஸ்ட்ரீஸில் வேலை 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 போட்டு கொடுங்க மற்றவங்களுக்குலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாப்பாடு இருக்கு இல்லையா ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடச்சாலும் அதாவது எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடும் கொடுத்து அவங்க வந்து வேலை வாங்கணும் அப்படிங்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் எக்ஸ்போர்ட்டிங் ஃபுட் ஸ்டப்ஸு ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஃபுட் சம்மந்தமான அந்த பொருட்களாக இருக்குது இல்லையா நமக்கு வந்து அரிசி மிளகாய் மஞ்சள் தூள் எல்லாமே ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விலை விலையை ஏற்று விட்டுருவாங்க ஸோ அதை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஃபார் இன்ஜுரிஸ் அவங்க வந்து வேலை செய்யும்போது எதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய மிஷின்லாம் இருக்கும் இல்லையா தப்பி தவிர அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி ஓகேவா ஸோ அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்னு கொடுக்கணும் ஓகேவா ஸோ இன்சூரன்ஸ்னால் என்ன அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு தொகை அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அவங்களுக்கும் கொடுக்கணும் இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் அடிஷன் த டெலிகேட்ஸ் ரிமாண்டட் தட் இந்தியன் ஒர்க்கர்ஸ் பி கிவன் சம் ரெப்ரஸன்டேஷன் இன் த கவர்மெண்ட் ஸோ என்னன்னா அந்த அந்த முதலாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா அதாவது அந்த அந்த இண்டஸ்ட்ரிஸ் வச்சுருக்காங்க இல்லையா அந்த முதலாளிகளுக்குலாம் வந்து எப்படி வந்து அவங்க வந்து லெஜிஸ்லேச்சர்லாம் சட்டமன்றங்கள்லாம் அவங்களுக்கு வந்து இடம் தரீங்களோ அப்போ வந்து இருந்திருப்பாங்க போல் அவங்களுக்குலாம் வந்து இடம் தரவிங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ரெப்ரசென்டேஷன் கொடுங்க ஸோ எங்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் தாங்க அப்படின்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஸோ நம்ம நியூஸ்லாம் பார்த்துட்டு பண்ணேன் தொழிற்சங்க தலைவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் அவங்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்குன்னு தனியாக சீட்ஸ் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலலாம் அதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கவர்மெண்ட் ஜஸ்ட் எஸ் எம்ப்ளாயர் சார் ரெப்ரெசன்டேட்டிவ் ஆன் த லிஜிஸ்டிலேட்டிவ் கவுன்சில்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எம் சிங்கார வேளர் இருக்கார் இல்லையா ஸோ எம் சிங்கார தான் வந்து லேபர் மூவ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோடியே தைக்கிழஞ்சிருக்காரு இவர் தான் வந்து ஆரம்பிச்சார் நம்ம பார்த்தோம் இல்லையா சிங்கார வேளர் பிபி வாடி அதுக்கப்புறம் யார் யார் அதுக்கப்புறம் யார் வருவாங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு ஓகேவா எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் எந்த மாதிரி க்ளாஸை காவிச்சுருக்கீங்கன்னு தெரியும் ஓகேவா ஸோ பிபி வாடையை நான் சொல்லிட்டேன் சிங்கியார் விழாவில் சொல்லிட்டேன் மூணு பேர் வந்து முக்கியமாக ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னொருத்தர் யாருன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா சிங்காராவில் வந்து பார்க்கலாம் ஸோ சிங்கார விழா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா மூணு திகழ்ந்திருக்காரு இது ஃபார்ம் பண்ணதில் நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் ஓகேவா இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருனா மெட்ராஸில் பிறந்திருக்காரு அப்புறம் எங்கள் இவரோட கிராஜுவேஷன் முடிச்சிருக்காருனா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கிராஜுவேஷனே முடிச்சிருக்காரு ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்கலாம் நம்ம சென்னையில் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவரோட கிராஜுவேஷனை முடிச்சிருக்காரு ஸோ இவர் வந்து நமக்கு ஸ்டார்டிங்னு நம்ம சொன்னோம்மா இவர் வந்து நமக்கு புத்திசமாக ஃபாலோ பண்ண சொல்லிட்டு ஸோ புத்திசமாக ரிவைவ் பண்ணவர் அப்படின்ட்டு ஸோ ஹி அட்வொகேட்டட் புத்திசம் இன் ஹீஸ் இயர்லி லைஃப் அவருடைய தொடக்க தொடக்க காலங்களில் இருந்தே இவர் வந்து என்ன பண்ணுறாரு புத்திசம் வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றுறாரு ஸோ அவருக்கு தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து அதை வந்து பின்பற்றுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்கிறார் இவருக்கு வந்து நிறைய லாங்குவேஜ்லாம் சரியுன்றாங்க ஸோ என்னென்ன லாங்குவேஜ்னா தமிழ் இங்கிலீஷு உருது ஹிந்தி ஜெர்மன் ஃப்ரெஞ்சு ரஷ்யன் ஸோ கேட்கலாம் சிங்கார்க்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்ட்டு கேட்கலாம் எத்தனை மொழி தமிழ் இங்கிலீஷு உருது ஹிந்தி ஜெர்மன் ஃப்ரெஞ்சு ரஷ்யன் ஸோ ஏழு லாங்குவேஜ் இவருக்கு தெரியுது ஓகேவா ஸோ நமக்கு ஆப்ஷனை கொடுத்துருவாங்க அதேமாதிரி இவருக்கு எந்த லாங்குவேஜ் தெரியாது அப்படின்ட்டு நமக்கு வந்து கொடுத்து வச்சுருவாங்க ஸோ இவருக்கு வந்து தெலுங்கு அந்த ஆப்ஷனை தெலுங்கு இருந்துச்சுன்னா தெலுங்கு வந்து இவருக்கு தெரியாது மற்றதெல்லாம் தெரியுமா ஸோ எந்தெந்த லாங்குவேஜ்லாம் தெரியணும்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ நிறையா போராடின அந்த கால் மார்க்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கம்யூனிசம் பற்றி பேசிட்டு இல்லையா அவரை அவ அவங்களோட ஐடியாஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து தமிழை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி புக்கை வந்து விடுறாரு ஸோ மொழி மொழிபெயர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஓகேவா யாரோட ஐடியாஸ் யாரோட சிந்தனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வெளியிடறாரு புக்கானா நமக்கு வந்து மார்க்ஸோட சிந்தனைகள் அதுக்கப்புறம் சார்லஸ் டார்வின் அதுக்கப்புறம் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அதுக்கப்புறம் ஆல்பர்ட் எயின்ஷின் ஸோ விஞ்ஞானி இருக்கார் இல்லையா அந்த எயின்சின் அவரோட சிந்தனைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா தத்துவங்கள்லாம் இவர் வந்து தமிழ் வந்து பார்த்திங்கன்னா புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மே டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருப்பார் ஸோ ஒன்றாம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா தொழிலாளர் தொழிலாளர்கள் தினம்னு அது வந்து பார்த்தோம்னா நமக்கு சிங்கார விழா தான் ஆரம்பிச்சு வச்சிருப்பார் எப்போ வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீலாம் கொண்டாடுறாங்க ஸோ ஃபஸ்ட் மே நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல ஃபஸ்ட்டு மே டே செலிப்ரேஷன் கொண்டாடிருக்காங்க ஸோ யாரோட தலைமையில சிங்கார விழாவோட தலைமையில் வைக்கவா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம சொன்னம்மா இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் எழுந்திருப்பாரு இவர் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கம்யூனிஸ்டையும் நம்ம இந்தியாவில் ஒரு யூனி இதுவாக வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார் கம்யூனிசமில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக வந்து எழுந்திருப்பார் ஸோ பொது உடைமை எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சாகணும் முக்கியமாக தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமைகள் பெற்ற தரத்தில் இவர் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக காமிச்சிருப்பாரு ஸோ ஹி வாஸ் ஒன் ஆஃப் த யோனி லீடர்ஸ் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தொடங்கினதில் இவருக்கும் ஒரு பங்கு இருக்கு பங்கு இருக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் பேப்பரெலாம் விட்டுருக்காருனா தொழிலாளர்ன்றியும் சொல்லிவிட்டுருக்கார் ஸோ நான் சொன்னேன் இல்லையா இவர் லேபர்ஸ்க்காக அதிகமாக வந்து குரல் கொடுத்துருப்பாரு தீவிரமாக போராடிருப்பார்னு அப்போது ஒர்க்கக்காக ஒரு பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ அவங்களோட அந்த நிலைமை பற்றி எடுத்து உரைக்கிறதுக்கு அவங்களோட குறைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு நடக்கப்படுற அநீதிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குறைகள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அவங்களுக்கு கிடைக்க கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாத்தையும் பற்றி நாங்கள் அந்த பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க டூ அட்ரஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் தி ஒர்க்கிங் கிளர்ஸ் அதாவது அந்த வேலை செய்கிறாங்களே அந்த தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் பற்றி அந்த பேப்பரில் சொல்லியிருப்பாங்க ஹி வாஸ் க்ளோலி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் பெரியார் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஸோ பெரியார் கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் நம்ம சிங்கார வேலரும் பெரியாரும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ஒரு கா ஒரு மாநாட்டில் பேசியிருப்பாங்க ஸோ அங்கே வந்து நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க அதுதான் பார்த்திங்கன்னா ஈரோட் பிளான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ கம்யூனிசம் வந்து நம்ம சிங்காரவேலர் வந்து சொல்லுவார் நமக்கு பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம்னு சொல்லுவார் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து சில காலங்கள் பணியாற்றிட்டு இருப்பாங்க அது வந்து நமக்கு எங்கே முடிவெடுக்கப்படுவோம்னா ஈரோட் பிளான்னு ஓகேவா கம்யூனிசம் வந்து சிங்கார விளையாடு பெரியாரை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பார் ஸோ பெரியாருக்கு கம்யூனிசம் பற்றி சொன்னவரையே யாருனா நமக்கு சிங்கார தான் அந்த கம்யூனிசம் பற்றின ஐடியாஸ் கம்யூனிசம் பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் வந்து பெரியாருக்கு வர ஆரம்பிச்சது யாராலன்னா நம்ம சிங்கார விளையாளை தான் ஸோ சிங்கார பெரியார் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க அதான் நமக்கு ஈரோட் பிளான் ஓகேவா அந்த ஈரோட் பிளான் மாநாட்டு இருக்க போது தான் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட ஒய்ஃப் வந்து இறந்துடுவாங்க ஸோ அதுக்கு கூட பெரியார் போகாமல் இந்த மாநாட்டெலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அங்கே வந்து போவார் அவங்க ஒய்ஃப் டெத்துக்கே வந்து போவார் நமக்கு ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த பேப்பர் இருக்கு இல்லையா ஸோ லேபர்ஸ்னு ஒரு பேப்பர் விட்டாங்க அந்த பேப்பர் பேர் கேட்கலாம் என்னென்னா தொழிலாளன் ஒர்க்குன்ற பேப்பர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் மேடே செலிப்ரேஷன் எப்போ நடந்துச்சுன்னு கேட்கலாம் எப்போனா நமக்கு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ யாரோட தலைமையில் சிங்கார விழரோட தலைமையில் ஓகேவா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் யார்னா நமக்கு வந்து லேபர் யூனியன் ஃபார்ம் பண்ணாங்க மெட்ராஸ் மாகாணத்தில் கேட்கலாம் யார் யாரெல்லாம் பிபி வாடியா எம் சிங்காரவேலர் திருவி கல்யாண சுந்தரர் ஓகேவா ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்து நமக்கு மெட்ராஸ் மாகாணத்துல தொழிற்சங்கங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க எப்போ வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவோட முதல் தொழிற்சங்கம் எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னு கேட்பாங்க ஸோ எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா நைன்டீன் எயிட்டின்னு ஆரம்பிக்கப்படுது ஸோ மெட்ராஸ் லேபர் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆரம்பிக்கப்படுது மெட்ராஸ் தொழிற்சங்கம்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டீனில் ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆர்கனைஸ்ட் ட்ரேட் யூனியன் ஓகேவா இது ஸோ மெட்ராஸ் லேபர் யூனியன் வாஸ் ஃபார்ம் இன் நைன்டீன் எயிட்டீன் அதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு அனைத்து இந்தியா தொழிற்சங்கம் மாநாடு எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க எப்போனா நமக்கு தேர்ட்டி ஒன் அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டி எங்கே பாம்பே ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே நடந்துருக்குனா பாம்பேயில் நடந்திருக்கு ஓகேவா இந்த இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது இதில் அதுக்கப்புறம் நமக்கு சிங்கார வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லாங்குவேஜ் அவருக்கு தெரியும்னா ஏழு லாங்குவேஜ் தெரியும் ஓகேவா என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் தமிழ் இங்கிலீஷு உருது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹிந்தி ஜெர்மனு ஃப்ரெஞ்சு ரஷ்யன் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏழு லாங்குவேஜ் வந்து தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நமக்கு என்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னா அதுக்கப்புறம் இவர் யார் வந்து இந்த கால்மேக்ஸோட சிந்தனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு கேட்பாங்க யார்னால் நமக்கு சிங்கார தான் ஓகேவா ஸோ சிங்காரவேலர் வேடர் யார் 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 வரதுலாம் மொழிபெயர்ப்பார்னா கால்மேக்ஸு சார்லஸ் டார்வின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் எயின்ஸ்டின் ஓகேவா ஸோ இவங்களோட சிந்தனைகள் அவங்களோட தாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங் சிங்கார வந்து தமிழை மொழிபெயர்த்து விட்டுருப்பார் ஓகேவா ஸோ இதான் நமக்கு இதில் ரொம்ப முக்கியமானது மாதிரி நமக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து வச்சிருந்து இருந்திருப்பார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரோடு பிளான் ஒன்று விட்டுருப்பாங்க நைன்டீன் டொண்ட்டீஸ் சம்திங்கில் ஓகேவா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஆலம்ஸ்க்கு அப்புறம் நடந்திருக்கும் ஓகேவா பெரியாரை பற்றி நம்ம இதில் கொஞ்சம் தான் பார்த்துருப்போம் பட் டீட்டெயிலாக நம்ம பார்த்திங்கன்னா பெரியார் பற்றி தனியாக வேணா ஒரு வீடியோ போடுறேன் ஃபுல்லாகவே ஓகேங்களா ஸோ இதில் வந்து நமக்கு டென்த்து புக்கில் கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க பட் இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா பெரியாரை பற்றி நம்ம ஃபுல்லாகவே வந்து தனியாகவே ஒரு ஃபுல் அவரை பார்த்தீங்கன்னா ஏ டு செட் ஃபுல்லாகவே ரொம்ப ஒரு வீடியோ போட்டுரும் ஏன்னா அவர் ரொம்ப முக்கியமான தலைவர் ஸோ சிங்கார விட ரொம்ப முக்கியமான ஓகேவா சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கிளாஸ் எழுதி சொல்லிட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டுகளை தெரிவிங்க அண்ட் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்போ தான் நம்ம போடுற உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அந்த வெல் லைக்கன் கலையே அதில் வந்து ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து வச்சிருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து அக்சஸ் ஆகலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா பார்வதி ஸ்ரீடபிள்ஜே டிஎன்பிசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் ஒரு குரூப் வந்து காமிக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இதை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் பார்வதி டாட்டா நன்றி வணக்கம் எல்லோரும் நல்லா படிங்க